ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 திருவசனங்கள் 26 38 வரை. 6 மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் என பெயரிடுபவர் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உம்மீது வரும், உன்னத கடலின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I am the Lord's servant, may it happen to me as you have said. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். கிறிஸ்துவின் அன்பான சகோதரர் சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே, மரியாள் என்பதற்கு யாவேயினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள். அசென்ட் டு த ட்ரூத் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். மேரி ஸ்லெப்ட் இன் த இன்ஃபினிட் ட்ரங்குவலிட்டி ஆஃப் காட் அண்ட் காட் வாஸ் எ சைல்ட் கர்ல்ட் அப் ஹூ ஸ்லெப்ட் இன் ஹார் அண்ட் ஹர் வெயின்ஸ் வேர் flooded with his wisdom, which is night, which is starlit, which is silence. And her whole being was embraced in him whom she embraced, and they became tremendous silence. மரியாள் இறைவனின் முடிவில்லா அமைதியில் உறங்கினாள். இறைவன் ஒரு குழந்தையாக அவரது வயிற்றில் உறங்க அமைதி நட்சத்திரத்தின் ஒளியாகிய ஞானம் அவளது நரம்புகளில் நிரம்பி வழிந்தது. இறை குழந்தையை அணைத்த அவள் தன்னை முழுவதும் அவருக்குள் சங்கமமாக்க அவர்கள் வலிமை மிக்க அமைதியாகினர். ஆழ்கடல் ஆர்ப்பாட்டம் செய்யாது, ஆழ்கடல் அமைதியாக இருக்கும். ஆழமில்லாத கரையில்தான் அலைகள் ஆர்ப்பரிக்கும், ஆரவாரம் செய்யும். தேவதாயும் அவரது வயிற்றில் இருக்கின்ற இயேசுவும் அமைதியில், அவர்கள் வலிமை மிக்க அமைதியானார்கள். கவியரசர் தாகூர் இவ்வாறு கூறுகிறார், ஐ வாண்டர்ட் அண்ட் வாண்டர்ட் ஓவர் நோவேர் ஹி லெட் மீ, நவ் இட் இஸ் டைம் டு சிட் குவாய்ட் டு சிங் dedication to you. நான் ஓடினேன் ஓடினேன், வாழ்க்கையின் விளிம்புக்கே ஓடினேன், எங்கும் போய் சேர முடியவில்லை. இறுதியிலே அமைதியாக அமர்ந்து ஆண்டவருக்கு அர்ப்பண கீதங்களை பாடுகிறேன். இறுதியிலே தேடலின் முடிவில் இறைவனை கண்டுகொள்வதற்கு வேண்டிய மனப்பக்குவம்
அமைதியில்தான் கிடைக்கும். எசியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் பெரும் காற்றில் அல்லது பெரும் கூச்சலில் அல்ல, அமைதியான தென்றல் காற்றில் பேசுகிறார். டு சிங் டெடிக்கேஷன் டு யூ, டு சிட் குவாய்ட், அமைதியாக அமர்ந்து ஆண்டவருக்கு அர்ப்பண கீதங்கள் பாடுகிறேன். இட் இஸ் ஆப்ட் டு அட்ரஸ் மதர் மேரி ஆஸ் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் பிகாஸ் ஷீ இஸ் த டபர்னாக்கிள் தி அபோட் ஆஃப் காட். ஷீ போர் கிரைஸ்ட் தி இமானுவேல் who is our redeemer and is the bread of life. இறைவனின் இருப்பிடமாக அவள் உள்ளதால் அன்னை மரியாளை வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என அழைப்பது சால பொருத்தம், சால பொருந்தும். நம் மீட்பரும் வாழ்வின் உணவுமான இம்மானுவேல் என்னும் கிறிஸ்துவை அவள் பெற்றெடுத்தாள். நம் ஆலயத்தினுடைய இந்த கோபுரத்தில் மையமாக இருப்பது, இந்த கோபுரமே வெளி உலகிற்கு கட்டியம் கூறுவது, இதன் அடியிலே எங்கள் ஆண்டவர் இருக்கிறார். நற்கருணை இருக்கிறது, அந்த நற்கருணையை தாங்கி இருப்பது நற்கருணை பெட்டி. அந்த பெட்டிக்கு தன்னகத்தே எந்த விதமான குளோரி என்று சொல்லக்கூடிய மகிமையோ கிடையாது. ஆனால் அதனுள் ஆண்டவர் இருப்பதினால்தான் அந்த பெட்டி மதிப்பு பெறுகிறது. அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவத்தாயின் உதரத்தில் இருந்ததினால் தேவத்தாய் மதிப்பு பெறுகிறார். எப்படி பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள், அதே போன்று தேவத்தாய் இறைவனுடைய இயேசுவினுடைய பிரசன்னத்தை தன் உதரத்தில் சுமந்தவர். புதிய வாக்குத்தத்தத்தின் பெட்டகம் தேவத்தாய் மரியாள். ஷீ பிலாங்ஸ் டு த வேர்ல்ட் அண்ட் மேரி பிலாங்ஸ் டு ஜீசஸ். ஜீசஸ் பிலாங்ஸ் டு த வேர்ல்ட் அண்ட் மேரி பிலாங்ஸ் டு ஜீசஸ். இயேசு நம்ம அனைவருக்கும் சொந்தம். இயேசு உலகத்தின் மீட்பர். ஆனால் தேவத்தாய் இயேசுவுக்கு நெருக்கமான தாய். இயேசு உலகுக்குரியவர், மரியாள் இயேசுக்குரியவர். Every soul who has believed both conceives and generates the word of God and recognizes his works. Let the soul of Mary be in each one of you to magnify the Lord. Let the spirit of Mary be in each one to exalt in Christ. St. Ambrose. விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் இறை வார்த்தையை கருவாக்கி அவரது செயல்களை கண்டுகொள்கிறது. ஆண்டவரை புகழ மரியாளின் ஆன்மா உங்களில் இருப்பதாக. கிறிஸ்துவில் மகிழ மரியாவின் ஆவி உங்கள் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக. ஆராதனைக்கு துவக்கத்தில் அந்த அருமையான பாடலை பாடினோம், மரியாளின் பாடல். ஒரு புரட்சிகரமான பாடல். ஆண்டவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல செய்துள்ளார், இனி வரும் தலைமுறைகள் எல்லாம் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. வல்லவரை அவர் வீழ்த்தினார், பசித்தவரை நலன்களால் நிரப்பினார். என அருமையான வார்த்தைகள். இறைவனுடைய செயல் திட்டம் எவ்வாறு இருந்தது என்பதை தேவத்தாய் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றார். பாடலாக மரியாளின் பாடல், தி மேக்னிஃபிகாட் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்கிறது. உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் பொழுது அக்களிக்கும், உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும். அதைத்தான் அவர் பேசினார். ஆகவே மரியாளை நாம் நம்முடைய அருமையான ஜெபத்தில் போற்றுவதை போல போற்றி ஜெபித்து அவரை வாழ்த்துவோம். ஹெயில் மேரி, ஃபுல் ஆஃப் கிரேஸ், தி லார்ட் இஸ் வித் யூ. பிளஸ்ட் ஆர் யூ அமங்ஸ்ட் விமன் அண்ட் பிளஸ்ட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் வும் ஜீசஸ். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.
உலகில் இந்திய இதய தேடையுடன் இறையவனே நீ ஏற்றருள்வாய் 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 இந்திய இதய தேடையுடன் என்னை இறையவனே நீ ஏற்றருள்வாய் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணையமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணையாதரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணையாதரே நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ் மரியே வாழ்க.